ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு நம்மளோட லக்கி நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதுக்கு ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் என்னோட சேனலில் நான் வந்து ஒரு சின்ன ஒரு பிளேலிஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா, லோஷு கிரிட் அப்படின்ற ஒரு சைனீஸ் மெத்தடில் ஒரு கட்டங்கள் இருக்குது. அதை வச்சு நான் ஏற்கனவே வாஸ்து போட்டு ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து இந்த கட்டங்கள் படி எனர்ஜி வைஸ் நான் ஏன் இந்த கட்டத்தை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, அதுதான் எனர்ஜி அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு அக்யூபஞ்சரிஸ்டாக ஒவ்வொரு பஞ்ச பூதங்களில் ஒவ்வொரு பூதங்களுக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜிகளின் அடிப்படையில் தான் எல்லா இமோஷனும் இருக்குன்ற விஷயத்தில் நான் வந்து ஏற்கனவே வாஸ்து வந்து நான் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இப்போது அதே லோஷு கிரேட், அதே கட்டத்தோட அடிப்படையில் உங்களுடைய லக்கி நம்பரை நீங்கள் பிறந்த வருஷத்தை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது. பொதுவாகவே லக்கி நம்பர் அப்படின்னு ஒன்று நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ரொம்ப நம்ம நம்புவோம். ஸோ நம்மளோட ஆள் மனசில், ஓ இது என்னோட லக்கி நம்பர், இது என்னோட லக்கி நம்பர்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்போம். ஸோ அந்த விதத்தில் தான் நியூமரலஜி வந்து பொதுவாகவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. நியூமரலஜின்றது இப்போ கண்டுபிடித்தது இல்லை, எல்லா விஷயங்களுக்கும் முன்னாடியிலேருந்தே யூஸ் பண்ணிட்டு வர்றது ஒரு பழக்கம்தான். ஸோ அந்த நியூமரலஜிலையுமே எனர்ஜி வைஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அண்ட் ஒரு அக்குபஞ்சரிஸ்டாக எனக்கு அது ரொம்ப விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய எனர்ஜி அண்ட் அது ஒவ்வொரு எனர்ஜிக்கும் சம்மந்தப்பட்ட வியாதிகள் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை வச்சு கூட நீங்கள் எல்லா பொருத்தங்கள் பார்க்கறது எல்லாமே பார்க்கலாம். அது எல்லாமே நம்ம ஒரு சீரீஸாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் கொடுக்குற இந்த லோஷு கிரீடை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே இருக்குது. பட் இன்னைக்கு நம்ம சிம்பிளாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எப்படி உங்களுடைய லக்கி நம்பர் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லோஷு கிரீடை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், இல்லை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போவே நான் ஏற்கனவே இந்த லோஷு கிரீட் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் அந்த கிரீடில் வந்து நான் ஆர்கன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஸோ இதில் நான் கம்ப்ளீட் ஒரு டேட்டாவே கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு சீரியஸ் நிறைய போக போது இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதில் பாருங்கள், நான் வந்து எல்லாமே மேலே பாருங்கள், வுட், ஃபயர், எர்த், இந்த மாதிரி சில எலிமெண்ட்ஸ், வுட்டு, எர்த், இந்த மாதிரி நான் வந்து பஞ்சபூதங்களோட பெயர்கள் வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த விதத்தில் நீங்கள் ஒரு ஜாதகமே நீங்கள் பார்க்கலாம். எல்லோரும் வந்து ஜாதகம் பார்த்து கற்றுக்க முடியாது இல்லையா, ஆனால் எனர்ஜிகளின் அடிப்படையில் கண்டிப்பான முறையில் உங்களால் இதை வந்து கற்றுக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நேம் எடுத்திருக்கேன், சுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு மேல், ஓகே, மேலுக்கு ஒரு மாதிரியும் ஃபீமேலுக்கு ஒரு மாதிரியும் இருக்கணும் இது கண்டுபிடிக்கிற மெத்தட். இப்போ சுந்தர் அப்படிங்கிற ஒரு பேருக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் வந்து 21/8/1975, இதுதான் அவங்களோட டேட் ஆஃப் பர்த். இப்போ நம்மளுக்கு லக்கி நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து டேட் ஆஃப் பர்த் ஆக்சுவலி தேவையில்லை, நம்மளுக்கு இந்த வருடம் மட்டுமே நம்மளுக்கு போதும். ஸோ இப்போது இது என்ன பண்ணணும்னா, ஆட் பண்ணணும், அந்த வருடத்தை மட்டும் எடுத்து நம்ம வந்து கூட்ட போகிறோம். 1+9+7+5=10/17/20 22. ஸோ அவங்களுக்கு 22. ஸோ இதை வந்து அகெயின் சிங்கிள் டிஜிட்டாக மாற்றணும், 4. ஸோ இவங்க மேலே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் 11 அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் நம்பர். இது எல்லாமே நம்ம சொல்கிறது கிடையாது, எல்லாமே ப்ரீடிஃபைன் நம்பர். இதை வந்து குவா நம்பர் ஆர் லக்கி நம்பர் ஆர் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 11 அப்படிங்கிற மெத்தட் கூட நம்ம எதுவுமே வரையறுக்கலை, நம்ம மாற்றவும் முடியாது. ஸோ 11 அதிலிருந்து மைனஸ் உங்களுக்கு வந்த அந்த நம்பர் 4. ஸோ அப்போது இதிலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களோட லக்கி நம்பர், இப்போ சுந்தர் அப்படிங்கிறவங்களுடைய லக்கி நம்பர், அவங்க பிறந்த வருடத்தை வச்சு நம்ம அவங்கள குவா நம்பர் ஆர் ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை. ஸோ அந்த ஏஞ்சல் நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 11 4 கழிச்சிருக்கோம், 7 அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ சுந்தர் அப்படிங்கிறவங்களுடைய லக்கி நம்பர் வந்து 7. ஸோ இதே இது இவங்க ஒரு ஃபீமேலாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தரி அப்படின்னு இருக்காங்க. அப்போ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் 1975 தான். இப்போ அவங்களுக்கு லக்கி நம்பர் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, எனிவே இவங்களுக்கும் 1975 அப்படிங்கிறப்போ அவங்களுடைய அந்த கூட்டுத்தொகை வந்து 4 தான் வரப்போகுது. ஆனால் அடுத்த ஸ்டெப் மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து ஃபீமேலாக இருக்காங்கன்னா
ஃபோர் கூட நம்ம ஆட் பண்ணும். ஸோ 4+4 அதில் வந்து 11லேருந்து மைனஸ் பண்ணணும், இதில் 4 கூட நம்ம ஆட் பண்ணும். ஸோ ஈக்குவல் டு 8. ஸோ இப்போ ஒரு ஃபீமேலுக்கு பார்க்கும்போது அவங்களோட இயர் எடுத்து அவங்களோட ஏஞ்சல் நம்பரை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அது வந்து 8. ஸோ இப்படி தான் லக்கி நம்பர். ஆனால் இந்த நம்பர் எடுத்து அந்த கட்டத்தில் நம்ம பிளேஸ் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நம்மளால் கணிக்க முடியும். அப்படி அந்த கட்டத்தில் பிளேஸ் பண்ணும்போது நம்ம ஃபுல் டேட் ஆஃப் பர்த் வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து அந்த டேட் ஆஃப் பர்த்தோடு எழுதி இப்போ காமிச்சிருக்கேன். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம அதை பார்க்கல. பட் இருந்தாலுமே டேட் ஆஃப் பர்த்தோடு தான் அந்த லோ சுக்ரீல அப்ளை பண்ணி நம்ம உடல் உபாதைகள்லேருந்து, நம்மளோட எனர்ஜிலேருந்து, நம்மளுக்கு என்னென்னலாம் வந்து மைண்ட் ஸ்டேட் இருக்கும், இதெல்லாமே நம்ம அந்த கட்டங்கள் மூலமாக நம்மளால் கவனிக்க முடியும். இப்போ சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து இப்போ 2007ன்றது இயராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிற அந்த கால்குலேஷன் 2+0+0+7 அப்படின்னா 9 வரும். அப்போது இவங்க ஃபீமேலாக இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஃபீமேலாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்க அப்படின்னா 13 வரும். ஸோ 13 வரும்போது இது இப்போ 13ங்கிறத நம்மளோட லோ ஷூ கிரீடில் பிளேஸ் பண்ண முடியாது, சிங்கிள் டிஜிட்டுக்கு கொண்டு வரணும். அகெயின் அப்போது 3+1 = 4. ஸோ அப்போ இவங்களுடைய லக்கி நம்பர், ஃபீமேலாக இருக்கிறாங்க இவங்க, இவங்க டேட் ஆஃப் பர்த் 2007, அப்போ இவங்களோட ஏஞ்சல் நம்பர் வந்து 4. இப்படி தான் சிங்கிள் டிஜிட்டாக வர்ற வரைக்கும் ஏஞ்சல் நம்பர் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டிங்க, அந்த நம்பரை ஃபஸ்ட்டு நம்ம வந்து லோசு கிரீடில் போய் நம்ம அதை பிளேஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த இருக்கு, இப்போ வந்துட்டு சுந்தர் அப்படிங்கிறவங்களுக்கு லக்கி நம்பர் வந்து 7 வந்துச்சு இல்லையா. ஸோ இந்த இடத்துல 7ஓட கலர் நீங்கள் பாருங்கள், 7ஓட கலர்ஸ் பாருங்கள். நான் ஒரு சின்ன க்ளூ மட்டும் கொடுக்குறேன். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் 7 அப்படின்னா மெட்டல் எலிமெண்ட். ஸோ மெட்டல்னா என்னன்னா லங்ஸ் அண்ட் லார்ஜ் இண்டஸ்ட்ரைன். பட் இந்த இடத்துல லார்ஜ் இண்டஸ்ட்ரைன் தான் வந்து அவங்களோட விஷயமா இருக்கு. ஸோ அவங்களுக்கு 7 அப்படின்னு இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன நல்லா இருக்குன்னா, ரொம்ப அவங்க வந்து ஒரு பர்சன் வந்து கிரியேட்டிவிட்டி பர்சனாக இருப்பாங்க. ஒரு நல்ல சில்ட்ரன் குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவங்களுக்கு இஷ்யூ வந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, இதே வந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரைன் வந்து அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவங்களோட லக்கி கலர் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஷ் ஆர் ஒயிட். நான் அந்த கலரும் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதன் மூலமாக இந்த லோசுக்ரீலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் அதோட ஹெல்த் பற்றிலாம் பார்க்கல. ஜென்ரலாக அவங்களுடைய லக்கி கலர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த சார்ட்லேருந்து, இந்த கிரிட்லேருந்து. அவங்க ஒரு கிரியேட்டிவிட்டி பர்சன், அவங்களுக்கு என்ன, அவங்க வந்து எந்த ஆர்கன் டைப்பில் இருக்காங்க, அவங்க வந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரைன் டைப் தான். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அக்யூபஞ்சருக்குன்னு ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு இமோஷனும் இருக்குது. ஸோ அந்த லார்ஜ் இண்டஸ்ட்ரைன் அந்த கேட்டகரி இந்த விஷயங்களில் வராங்க அப்படின்னா, பொதுவாகவே வந்து நல்ல ஸ்டேட்டில் இருக்குன்னா வில் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப லோயராக நெகட்டிவ் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வில் பவர் இருக்காது. ஆனால் லார்ஜ் இண்டஸ்ட்ரைன் இந்த கேட்டகரியில் வர்றவங்க லெட்டிட் கோவாக இருப்பாங்க, எதையும் பெருசாக அடுத்து வந்து எந்த விஷயத்தையும் எதையும் வந்து உள்ளே வச்சு ஹர்ட் ஆகாதவங்களாக இருப்பாங்க. ஸோ இது வந்து நான் ஒரு அவங்களோட விஷயங்கள் பற்றி ஃபுல்லாக பேசலை. இந்த லோசு கிரிட் மூலமாக நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிறது ஏஞ்சல் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதன் மூலமாக லக்கி கலர் வந்து அவங்க எப்படி எடுக்கிறது. நான் அதனால தான் இதிலே வந்து கலர் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களோட லக்கி கலர் வந்து ஆஷ். ஒயிட்டும் வந்து அவங்க யூஸ் பண்ணலாம், ஏன்னா லங்ஸ் அண்ட் லார்ஜ் இண்டஸ்ட்ரீனோட கலர் வந்துட்டு ஒயிட் தான். ஸோ இந்த விதத்தில் தான் நம்ம இந்த கிரிட்டை ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறோம். நம்மளோட நார்மல் வந்து ஜோசியங்கள், அஸ்ட்ராலஜி அந்த விஷயத்தில் நம்ம பார்க்கல. எப்படி அதுக்குரிய லக்கி நம்பரை யூஸ் பண்ணி அந்த கலர் ட்ரெஸ் போடும்போது நம்மளோட எலிமெண்ட், நம்மளோட சக்ராஸ், எனர்ஜி சம்மந்தமாக எப்படி பேலன்ஸாக இருக்க போகுது அந்த விஷயங்கள் பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போது கிரிட்டையும் நீங்கள் வச்சுக்கோங்க, நம்பர் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, இப்போ அட் ப்ரெசன்ட் நம்ம வேறு எந்த விஷயம் பார்க்கலன்றப்போ அந்த லக்கி நம்பரை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட கார் நம்பரோட கூட்டுத்தொகை வரலாம், உங்கள் மொபைல் நம்பரோட கூட்டுத்தொகை வரலாம், வீடு வாங்குறீங்க அப்படின்னா ஏதாவது உருவத்தில் ஒரு நம்பர் இருக்குன்னா அது பக்கத்தில் ஏதாவது சின்னதாக ஆட் பண்ணி பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த கூட்டுத்தொகையை நீங்கள் கொண்டு வரலாம்.
இது மாதிரி உங்களுக்கு எந்த நம்பர்ஸ் விஷயமா எது நடக்குதுனாலும் அந்த கூட்டுத்தொகை வந்து அந்த ஏஞ்சல் நம்பர் வர்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது தவிர்த்து டெய்லி அன்றாடம் ஒர்க்குக்கும் இதை உபயோகப்படுத்தலாம். நான் உபயோகப்படுத்தியிருக்கேன், படுத்திட்டு இருக்கேன், நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா நான் கலர் தெரப்பீஸ்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் நிறைய கலர் தெரப்பீஸ் போட்டிருக்கேன், ஒவ்வொரு கலருக்கும் அவ்வளோ ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் இந்த நம்பரை இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மணி அட்ராக்ட் பண்ணும், ஒரு மணி விஷயமா போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பேச போகிறீங்க, அந்த டீல் வந்து நல்லபடியாக முடியணும், ஏன்னா அது வந்து மணி பேஸ்டு தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். பொதுவாகவே அக்குபஞ்சர் பொறுத்த வரைக்கும் இந்த நடுவரிலிருந்து நேராக வந்தீங்கன்னா பிசி 7 ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அது வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜிக் பாயிண்ட்டு, ஆன்சைட்டி ரெடியூஸ் பண்ணுறது, நம்மளோட திங்கிங் ஓவர் திங்கிங் கண்ட்ரோல் பண்ணுறது, ஓவராலாகவே எல்லா இமோஷனுக்கும் ரொம்ப ஒரு அருமையான புள்ளி. ஸோ அந்த விதத்தில் தான் இருக்கணும், ஆனால் அவங்க அந்த மாதிரி கோட் பண்ணல. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி நம்பர்ஸ் எழுதுறது இந்த உள்ளங்கையில் இப்படி இந்த க்ரீஸ் முடிகிற இடத்துல இப்படி ஒரு சர்க்கிள் போட்டு உங்களோட நம்பர் அது வந்து இந்த பக்கம் திரும்பி இருக்கணுமா, அந்த பக்கம் திரும்பி இருக்கணுமா, அதெல்லாம் எந்த ஒரு விஷயமும் இல்லை. எப்படி வேணாலும் இருக்கலாம், பெரிய சர்க்கிள் போடலாம், குட்டி சர்க்கிள் போடலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பண விஷயத்துக்கு போகிறீங்க, ஒரு டீல் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரி செல்வ வளம் அப்படின்னா அதுக்கு வந்து க்ரீன். அதே மாதிரி ஒரு உறவுகள், ஒரு லவ் அஃபெக்ஷன், இன்றைக்கி வந்து யார்கிட்டயோ ஓகே யார்கிட்டயோ ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க, இல்லை யார்கிட்டயோ வந்து நீங்கள் செஞ்ச தப்பை அக்செப்ட் பண்ணி லைக் அப்பாலஜைஸ் பண்ணி அந்த உறவை மேம்படணும்னு நினச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா பிங்க்ல எழுதலாம். அதே மாதிரி எந்த ஒரு பஞ்சாயத்தை ஏதோ ஒன்று பேசுகிறோம் அது வந்து இமோஷனே இல்லாமல் நான் போகும்போது அமைதியாக பேசி கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி அந்த வேலை நடக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயம், அதுக்கு தேவையான எனர்ஜி உங்ககிட்ட இருக்கணும்னா ரெட். குழந்தைங்க படிக்கிறாங்க, எக்ஸாமுக்கு போகிறாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி மெயின்டைன் ஆகணும், நல்ல கிளாஸில் கம்யூனிகேட் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கிற விஷயத்துக்கு ப்ளூ. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு இந்த 4 கலர்ஸில் இங்கே உங்களோட லக்கி நம்பரை நீங்கள் எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதன் மூலமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தினந்தனம் எழுதும் போது அதோட வைப்ரேஷன்ஸ் உங்களை எப்படி வந்து ஆக்டிவாக வச்சுக்குதுன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே உங்களோட கமெண்ட் செஷனில் கூட. இப்போவே நீங்கள் உங்களோட இயர்க்கு கண்டுபிடிச்சி 1975 என்னோட ஏஞ்சல் நம்பர் இது அப்படின்னு சொல்லி நீங்கள் போடுங்க, நானும் மெசேஜ் பார்க்குறேன். ஸோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் நானும் கரெக்ட் பண்ணுறேன். இந்த கிரிட்டையும் நீங்கள் வீட்டில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஒவ்வொரு விஷயமா வரும் வாரங்களில் நம்ம பார்க்க போகிறோம், அப்போ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி, மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன்.